அவரை நிலை பண்ணி என்ன பண்றாரு அவனை கொண்டு எழுதுகிறார் கத்தர் உன்னை நிலைநிறுத்த வேண்டுமானால் நீ சீர்பட வேண்டும் பலப்பட வேண்டும் அப்புறம் தான் நீ நிலைநிறுத்தப்பட முடியும் சொல்லணும்னா எனக்கு நேரம் போடாது ஆனாலும் கொஞ்சம் சுட்டி காட்டுகிறேன் ஒரு தன்மை என்ன சொன்னேன் முதல்ல செல்ஃப் சாக்ரிஃபைஸ் போட்டு எதுவும் வேண்டாம் போ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார் ஆனால் ஒரு நாள் ஏசு சொல்லுகிறார் பணக்காரன் பலவர்களை வர முடியாதுன்னு சொன்ன சந்தேகம் வந்துது அப்படின்னா நம்மலாம் விட்டுட்டு வந்தோமே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல விட்டதே அதுக்கு தான் பின்னாடி பிடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இன்றைக்கு கத்தர்க்குள்ளே வரது எதுக்குன்னு சொன்னால் முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோம் அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து வாரிக்கலாம்ல அடக்கு வருகிற அநேகரை இன்றைக்கு ஆவைக்கொள்வதை பார்க்குறோம் விட்டு எதுக்கு யோசிச்சு அவங்க ரட்சிக்கப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த பழைய தேஞ்ச சாட்சியே சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களேன் நான் இதை விட்டேன் அதை விட்டேன் இதை விட்டேன் எதை விட்டீங்க அதை விட்டதுக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா பரிசுத்த பவுல் பாண்டில் சொன்னால் குப்பை பவுல் என்ன சொல்கிறாரு என் தேவனே அறிகிற அறிவின் மேன்முக்காக இவர்களெல்லாம் குப்பை என்று நஷ்டமாக தள்ளுன்னு சொன்னார் ஐயா கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த குப்பை என்பது தமிழில் தான் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சாணோன்னு இருக்குது மாடு போடுற சாணி டங்க் ஆங்கிலத்தை வாசி பாருங்க டங்குன்னு தான் இருக்கும் ஆனால் அந்த கிரேக்கமல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூபலோன் அந்த குப்பைக்கு கிரேக்கமல்ல ஸ்கூபலோன் என்றால் மனிதனுடைய கழிவுன்னு அர்த்தம் ஹலோ பின்னாடி விட்டோமே அதெல்லாம் என்ன மனிதனுடைய கழிவு அடையாடா திரும்பி உட்காந்து அக்கி வர ஆணி வர பேச்சு உட்காந்துருக்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த பேதை விட்டுட்டு வந்தார் ஒரு காலகட்டத்தில் இப்போ என்ன பண்ணுறார் செல்ஃப் சீக்கிங் எனக்கு என்ன கிடைக்கும் அதான் வேண்டாம் தானே விட்டு வந்தீங்க அப்புறம் உனக்கு இப்போ என்ன வேண்டும் திரைத்தன்மையாற்றவர் ரெண்டாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன் பரிசுத்த பேத வாழ்க்கையில் முதல்ல முதலாகவிட்ட ஃபைத் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டல் ஃபைத் மற்ற பதினான்காம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வருசனம் பார்த்தீங்கன்னா ஆண்ட பிரேசு பிரதேசம் மேல் நடந்து வருகிறார் காற்றும் கடலும் அலைகிறது கொந்தளிக்கிறது சீசங்கள் படையில் தட்டளிக்கிறார்கள் அவ்வளவுதான் கடை முடிஞ்சு போச்சு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்ட வைசு பார்த்து சொல்கிறாங்க ஆவேசன்னு அலறாங்க பிசாசன் கூப்பாடு போடுறாங்க ஆண்ட சொன்னார் நான் தான் பயப்படாதீங்க நான் தான் உடனே அந்த பரிசுத்த பேரிலுக்கு என்ன தோணும் தெரியுங்களா நீங்கள் என்ன நானும் நடந்து வரட்டுமா அதுக்கு அர்த்தம் என்ன இஃப் யூ கேன் வாக் ஆன் வாட்டு யூ கேன் மேக் மே ஆல்சோ வாக் ஆன் வாட்டு எவ்வளோ பெரிய ஃபெய்த் பாருங்களேன் உங்களால் தண்ணீர் மேல் நடக்க முடியுமானால் என்னையும் தண்ணீர் மேலே உங்களால் நடக்க வைக்க முடியும் அப்படி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் முப்பதாம் வருசத்துல போட்டிருக்கு காற்றும் கடலும் அதிகமாக இருப்பதை கண்டு மூழ்கி போய்டான் போட்டிருக்கல இப்பதான் விசுவாசத்தை தொடங்கினாரு கொஞ்ச நேரத்தில் காணாம போய் தண்ணிக்குள்ளே மூழ்கிறாரு அப்படியே வேற ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஒரு பக்கத்தில் விசுவாசம் அடுத்த பக்கத்தில் அவிசுவாசம் மூன்றாவது சுட்டி காட்டுகிறேன் பரிசுத்த பேரின் வாழ்க்கையில் அவருடைய ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமைக்கு மூன்றாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன் யோவான் ஆறாம் அடிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு உள்நோக்கு பார்வை என்ன உள்நோக்கு பார்வை நீங்கள் தான் தேவனிடத்தில் வந்தவர் யோவான் ஆறாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக சொல்லு நீங்கள் யார் தேவனிடத்தில் வந்தவங்க உங்களை விட்டு நாங்கள் வேறு யார்கிட்ட போவோம் அறுபத்தி எட்டு ஆனால் மார்க்கு பதினான்காம் அடிகாரம் அறுபத்தெட்டாம் அவசரம் பாருங்களேன் எனக்கு இவரே தெரியாதுன்றார் முதல்ல சொல்லுகிறார் நீ தேவகுமார் என்று அறிவேன் முதல்ல ஐ நோ இப்போ என்ன ஐ நோ நாட் தெரியும் என்று சொன்ன என்ன பண்ணுறாரு தெரியாது என்றார் பாருங்களேன் நான்காவது உடனே சுட்டி காட்டுகிறேன் பரிசுத்த பேர் வாழ்க்கை இது யோவான் ஆறு அறுபத்தொம்போது பத் மணிக்க வேண்டும் யோவான் பனிமூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட புரேசு கால்களை கழுவிக்கொண்டே வருகிறார் அண்டு ராபுலருந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு ஓரத்துலேருந்து கழுவிட்டு வந்திருக்கணும் பேரில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கழுவிட்டு வர்றாரு இவர் கிட்டே வந்தோடனே கால் அப்படி பின்னாடி எழுத்துக்கிறார் ஏன் எழுத்துக்கிற என் கால்களை நீங்கள் கழுவலாமா எப்போ அப்செக்ட் பண்ணியிருக்கணும் முதல்ல ஒருத்தன் காலை கழுவுனால அப்போயே அப்செக்ட் பண்ணியிருக்கணும்ல ஆண்டவர் நாங்கள் பாவி ஆண்டவர் எங்கள் காலியாக கழுவுறீங்கன்னு கேட்கணும்ல அதுக்கு அர்த்தம் என்ன அவங்கெல்லாம் அயோக்கிய பசங்க அவனை இவர் கழுவ வேண்டியது நியாயம்தான் ஆனால் நான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்லை என்ன போய் கழுவலாமா அவனை கழுவை ஏன் அனுமதிச்சிங்க அப்போவே அப்தெக்ட் பண்ணியிருக்கணும்ல ஆண்டு வரே நாங்கள் மனுஷன் ஐயா நீங்கள் தேவை நீங்கள் கழுவலாமா அப்படி கேட்டிருக்கணும்ல ஆனால் அவர்கிட்ட வந்து என்ன என்ன பண்ணுறாரு அன்றுவரையும் நீங்கள் காலை கழுவக்கூடாது மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆனால் ஏசு சொல்லுவார் நான் ஒன்று காலை கழுவுலன்னா உனக்கு என்னென்னது பங்கும் இல்லை பாகவும் இல்லை இந்த பங்குன்னு ஒன்று தலைவருக்கு புரிஞ்சு ஆண்டவரே என் தலையிலேருந்து ஊற்றுங்க ஆண்டு வரே ஏ இப்போதான் காலை கழுவாடுன்னா அதுக்குள்ளே தலையில் ஊத்தா எப்படிப்பட்ட சிறத்தன்மை பாருங்களா அவருக்கு இஸ் அன்ஸ்டேபிள் இப்போ தானப்போ வேணான்னு சொன்னேன் அப்புறம் பங்குன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாரு ஐயோ அடை விட்டுறக்கூடாத என்ன கேட்குறாரு என் தலையிலேருந்து கழுவுங்க ஆண்டவர் சொன்னார் ஒரு முறை ஸ்நானம் பண்ணுவேன் மறுபடியும் தலையில் கழுவ காலை கழுவுனா அன்புக்குரியவர்களே அன்பக்கூடியவர்களே வாழ்க்கை பார்த்து எல்லாமே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வீரராக இருப்பார் அடுத்த பக்கம்னா கோழையாக இருப்பார் ஏற்று பாருங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் எருசலேமுக்கு போவேன் மூப்பர்களால் சிறைப்பிடிக்கப்படுவேன் அப்போது என்னை அவர்கள் கொல்லுவார்கள் சொன்ன உடனே என்ன பண்ணுவா தெரியுங்களா இயேசுவை மிரட்டுறார் பாருங்களேன் கடிந்து கொண்டான் போட்டு ஏசு அப்படியே தள்ளிட்டு போகிறார் ஏசுவை முன்னாடி வர தைரியம் இல்லை பின்னாடினு தள்ளிட்டு போகிறார் தள்ளிட்டு போயணும் சொல்கிறாரு என்ன அப்பாப்பா செத்துருவேன் செத்துருவேன் சொல்லி மிரட்டுறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு அப்படிலாம் நடக்கக்கூடாது அவரை கடிந்து கொண்டான்னு போட்டுருக்குது ஏசு அப்படி திரும்பி பார்த்தார் பாருங்களேன் முன்னாடி நிற்க தைரியம் இல்லை பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாரு அப்படியே புஷ் பண்ணிட்டு போய் ஏசு திரும்பி பார்த்தோம் எனக்கு பின் ஏற்கனவே பின்னாடி தான் நிற்கிறாரு எனக்கு பின்னாக போ சாத்தானே கவனித்து கொள்ளுங்கள் ஒரு பக்கத்தில் இயேசுவே மறட்டான் பாருங்களேன் ஆனால் அதே ஆசாமி ஏசு பிடிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறா நீ அவரோட இருந்தானே ஐயோ எனக்கு தெரியாது பெரிய வீரர் மாதிரி பேசுனீங்க ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு போய் பயப்படுறீங்களே அது அப்போ இது எப்போ எப்போடா நீங்கள் சிறத்தன்மை அடைவீங்க கவனித்து கொள்ளுங்கள் ஒரு பக்கம் என்ன தேவனுக்கு கூட பயப்படாமல் அப்படியே கடிந்து கொள்ளுகிறார் அப்படி தான் கடிந்து கொண்டாலும் தான் போட்டிருக்கிறது ஆனால் அதே பேர் ஒரு வேலைக்கார பெண்ணை பார்த்து பயந்து ஓடுறார் பாருங்களேன் ஐயோ அவர் எனக்கு தெரியாது அவரை சபிக்க தொடங்கினான்னு போட்டிருக்கிற சத்தியம் பண்ண தொடங்கினான்னு போட்டிருக்குற இதுதான் பரிசுத்த பேது இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன் பரிசுத்த பேது மிக அவசியமானது மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கொடுத்த வேடம் சொல்கிறேன் ஆண்டு வரே உங்களோட நான் சாக தயாராக இருக்கிறேன் ஐ ஆம் ப்ரிப்பேர்டு ட் இவங்கெல்லாம் ஓடிப்பானாலும் தெரி தான் நான் என்ன செய்ய மாட்டேன் ஓடி பார்க்க மாட்டேன் உங்களோடய சாகவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் மற்ற அடைய இருபத்தாறாம் மணி காலத்தில் பார்த்தீங்கன்னா முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரியாது பாரு அப்படியானால் அந்த பரிசுத்த பேரின் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் எப்போதுமே இருக்குது யார் இவர் தேவருடைய மகிமையான வாக்கு தத்தி பேச்சவர் உண்மையிலே தான் சபையை கட்டுவேன் பாடாளத்தின் வாசலதை மேற்கொள்ளாடு ஒரு மகத்துவமான கத்தனுடைய வாக்கு தத்தி பேச்சவர் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் இப்போ தடுமாறுனா பாருங்களேன் ஒரு பக்கத்தில் ஸ்திரத்தன்மை தான் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை ஒரு பக்கத்தில் ஸ்டேபிள் அடுத்த பக்கத்தில் அன்ஸ்டேபிள் இதுதான் பரிசுத்த பேது ஆனால் கத்தருக்கு மகிமை அந்த அன்ஸ்டேபிளை கற்று ஸ்திரப்படுத்தினார் நாள் வந்தபோது ஆவியின் நிறைய பெற்ற போது ஒரு முயல் போல் அடங்கி உட்கார்ந்துருந்தாங்க ஆனால் சிங்கங்களை போல் சீரை வெளியே வராப்பாருங்க பயந்து கொண்டு தான் அடைக்கப்பட்டு இருந்தவர்கள் தான் ஆனால் என்ன ஆகுது அந்த ஆவியின் நிறைவை பெற்றபோது வெளியே வந்து சொல்றாரு அவரை கொலை செய்தது தான் என்றார் பாருங்களேன் முதல்ல தெரியாதுன்னு பயந்து ஓடின இப்போ என்ன சொல்லாது தெரியுங்களா அவரை தான் கொலை பண்ணீங்க தேவன் அவரை அனுப்பினார் உலகத்தின் லட்சகராக அனுப்பினார் நீங்க கொலை பண்ணீங்க கொலகாரம் சொல்கிறார் பாருங்களேன் அப்படியானால் எப்படிப்பட்ட அன்ஸ்டேபிளையும் கத்தரால் ஸ்டேபிள் ஆக்க முடியும் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் ஏன் நம்ம வாழ்க்கையில் அன்ஸ்டேபிள் இருக்குது அதற்கு காரணங்களை சொன்னேன் நான்கு காரணங்கள் சொன்னேன் அடுத்தது என்ன பரிசுத்த பேதர்வாஸ் அன்ஸ்டேபிள் ஒரு பக்கத்தில் பலமுள்ளவரை போல தோன்றுவார் அடுத்த பக்கத்தில் பலவீனமானவர் அந்த பேதறிவை கத்தல் மாற்றும் போடு அவர் வாழ்க்கையில செய்த அந்த ஸ்திரத்தன்மை ஏழு தன்மைகளை மாற்றம் சுட்டி காட்டி நான் கடந்து போகிறேன் நேரம் இல்லை நேரம் முடிந்து விட்டது ஆனால் நான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை மாற்றம் சொல்லி கலந்து போகிறேன் முதலாவதாக ஞானமற்றவனை கற்று ஞானமுள்ளவனாக அவனை ஸ்திரப்படுத்துகிறார் அப்போ சார் நாலாம் மணிகாலம் பதிமூணாம் அவசரம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறத பார்த்து மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்கெல்லாம் யாரு அன்ஸ்கூல் அன்வாய்ஸ் அதாவது பள்ளிக்கூடம் பக்கம் போனதே இல்லை ஞானமற்றவர்களாச்ச எப்படி இப்படி பேசுறாங்க அவர்கள் பேசுகிறார்கள் பேசுவதை மற்றவங்க கிட்ட என்ன பண்ணுறான் இவங்கெல்லாம் யாரு தமிழில் பேசாருயா அப்படிலாம் போட்டிருக்குது ஆங்கிலம் ரொம்ப அழகாக இருக்குது அன்ஸ்கூல்டு அன்வாய்ஸ் அது மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒடுங்காட கேஸ் இதெல்லாம் ஆனால் அவனை அவர் ஒன்று பிறவிலேயும் மண்டையில் ஒன்றும் இல்லை கல்வியினாலும் உள்ள ஒன்றும் வரல ஆனால் அந்த பேதிருவை கற்ற ஞானியாக மாற்றார் பாருங்களேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் அப்போ சிறப்பில் மாத்திரம் பரிசுத்த பேதர் பேசுகிற பிரசங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஞானியும் அப்படி பேச முடியாது அந்த ஆவியின் நிறைய வந்தபோது அன்ஸ்கூல்டு அன்வாய்ஸ் ஞானமற்றவர் அது பிறப்பிலும் ஞானம் இல்லை கற்றுக்கொண்டதாலும் ஞானம் இல்லாதவர் அப்படிப்பட்டவர் கத்த என்ன பண்ண தெரியுங்களா இ வாஸ் மேட் அேன் யாருக்கு எப்படி பேசணும் அப்படி பேச அறிந்தவர் ரெண்டாவடாக கத்தை அந்த அபிஷேகத்தை கொடுத்த போது ரெண்டாவது நடந்தது தைரியமற்றவர் இப்போ தைரியம் உள்ளவனாய் மாறுகிறார் அடே அப்போசர் நாலாம் அடிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை பார்த்து பதினெட்டு முதல் இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை அழைத்து அவரையும் யோவானையும் அழைத்து மிரட்டுறாங்க இந்த இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது மிக அற்புதமாக சொல்கிறாங்க அவங்க நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதா மனுஷனுக்கு கீழ்ப்படிவதா அதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது கோளை ஒரு கவர்ஸ் மேன் ஒரு தைரியம் உள்ளவனாக எப்படி மாறுகிறா தெரியுங்களேன் அந்த நாலாம் அடிக்கு அப்போஸ் நாலு இருபது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா மிக அற்புதம் தமிழில் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஆங்கிலத்தை நெற்றில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் பாருங்களேன் சொல்லாமல் இருக்க முடியாது நாங்கள் சொல்லுவோம் பயந்து ஓட்டு நீங்கள பேது அது அப்போயா அதெல்லாம் காலம் மலையறி போச்சு நான் இப்போ யார் தெரியுமா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன் கத்துடைய ஆவியின் நிறைவே பெற்றவனால் யார் இப்போ ஐ எம் நாட் ரெண்டா கரேஜியஸ் மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன் கத்தை சீர்படுத்தும் போது அவர் முன்னாடி யாருன்னா ஜெபிக்காதவர் ஆண்டவர் ஏசு கெட்சமனையில் வேர்வே வேறு இரத்தத்தின் பெருந்துளியாக வருமளவுக்கு அவர் பாடுபட்டு ஜபிக்கிறார் இவங்க மூணு பேரை நம்பி கூட்டிகிட்டு போனார் எனக்கு மற்றவங்கள்தான் வெளியே நிறுத்திட்டு இந்த மூன்று பேரை மாத்திரம் எடுத்து கொண்டு போய் சொன்னார் என்னோடு கூட ஒரு மணி நேரம் வெளித்தான் ஜெபிக்க கூடாதா தூங்கிதான் பாருங்களேன் நல்லா தூங்கிட்டாங்க ஆனால் இந்த அபிஷேகத்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்ரமனாக மாறுகிறார் கத்தர் ஒருவரை ஸ்திரீப்படுத்தும் போது என்ன ஆக தெரியுங்களா அப்போ சில மூன்றாம் அடிக்காரம் ஒன்றாம் பார்த்தீங்கன்னா ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி வேளையில் யோவானோடு இணைந்து ஜெபிக்க போனார் ஆலயத்துக்கு அது நிறைய விளக்கணும் நமக்கு நேரம் இல்லை ஆனால் சொல்லி கடந்து போகிறேன் அடுத்தது அப்போஸ் நடவடிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அவசரம் பார்த்திங்கன்னா எல்லா அப்போஸரோடும் சேர்ந்து ஜபிப்பார் முதல்ல பரிசுத்த ஏவாணரோடு மாத்திரம் ஜபிக்கப் போகிறார் மூன்று ஒன்றில் அப்போஸ் நாலு முப்பத்தொன்று பார்த்திங்கன்னா பரிசுத்த பேதில் எல்லாரோடும் இணைந்து என்ன பண்ணுவார்த்தை ஜபிக்கிறார் கூடி இருந்த அசைது பாருங்களேன் இவர் ஒரு நாள் ஜவிக்காமல் தூங்கிட்டு இருந்தார் அதெல்லாம் சரிதாயா அது அப்போ இப்போ எப்படிப்பட்டவ அவங்க கூடியிருந்து ஜெபித்தால் இடமே அசைந்து பாருங்களேன் சாலியோ அந்த இடம் அசைந்ததுன்னு போட்டிருக்கேன் அதுக்கு பயமுடிய கிரேக்க வார்த்தை சாலியோ என்றால் ஒரு முறை ஒன்றை தள்ளி விட்டோன்னா கொஞ்ச நேரம் ஆடு அப்புறம் நின்றுடுங்க சாலியோ என்றால் ஸ்டேபிளாக இருக்குது அதை தள்ளினா ஆட ஆரம்பிக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுதான் சாலியோ அப்படின்னா ஒரு நாள் ஜபம் பண்ணாங்க அசை இல்லை என்னாச்சுன்னா அசையை தொடங்கினது அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரன் மூன்றாவது சுட்டி காட்டுகிறேன் அப்போ சொன்னபடிகள் ஆறாம் அடிக்காரம் நாலாம் வசனம் பார்த்தீங்கன்னா சபையை தலைமை தாங்க வேண்டிய ஒரு பொறுப்பு கிரேக்க விதவைகள் எப்பரையா விதவைகள் பிரச்சனைகள் வருது அப்போ சொல்லுகிறார் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது பந்து விசாரிக்க கூடாது நாங்கள் ஜெபிப்பதிலும் கத்திரிய வார்த்தையை சொல்லுவதிலும் உறுதியாக தனித்திருப்போம் பன்னெண்டு பேரோடு சேர்ந்து சொல்லார் பாருங்க நான்காவது உடனே சுட்டி காட்டுகிறேன் அப்போ சில பத்தாம் அடிக்காரம் ஒன்பதாம் வசனம் அந்த தோல் பதனீர் வீட்டில் தோல் பதவி ஆகிய சீமான் வீட்டில் தனித்து ஜபமும் கொண்டு கொண்டிருக்கிறார் வானம் திறந்து தரிசனம் கொடுக்கப்பட்டது பாருங்களேன் யார் இவ ஜபிக்காத ஒரு முன்னாடி ஆனால் ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு என்ன பண்றாரு அவர் பெரிய ஜப வீரன் தனிப்பட்ட தேவ மனுஷனோட சேர்ந்து ஜபிக்கிறார் அடுத்தது எல்லாரோடும் ஜபிக்கிறார் அப்புறம் பன்னெண்டு பேரோடு ஜபிக்கிறார் அப்புறம் தனித்திருந்து ஜபித்து பரலோகத்தின் தரிசனத்தை தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் பாருங்களேன் அடுத்த உடனே சுட்டி காட்டுகிறேன் கத்தர் ஒருவரை சிலப்படுத்தும் போது டிசர்னிங் பகுத்தறிகின்ற தன்மை அவருக்கு வருகிறது பேரூக்கு வருகின்ற நான்காவது என்னவென்றால் பகுத்தறிகிற தன்மை அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பார்த்தீங்கன்னா வருகிறார்கள் அன்னனியா சப்பீராள் அன்னனியா முதல்ல வர்றாரு வந்தவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சுதந்திரத்தை விற்று அப்போட்டில் பாடறதை கொண்டு வைக்கிறாங்க ஆனால் பேத கேட்கிறாரு பரிசுத்த ஆவியானது பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் யுகத்தை நிரப்பினது என்ன எப்படிப்பட்ட டிசர்னிங் பாருங்களேன் எப்படிப்பட்ட பகுத்தறிதல் அவன் விற்று ஒரு பங்கை வைத்து கொண்டு மீதி எடுத்துகிட்டு வரான் மிக அற்புதம் அடுத்தது அவங்க அவர் சப்பியனால் வர்றாங்க அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் பொய் சொல்ல ஒருமனைப்பட்டது என்ன நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் கத்த உடலை சிறப்படுத்தும் போது என்ன ஆகும் தெரியுங்களா அந்த பகுத்தறிகின்ற தன்மை தானாக வரும் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது உங்களுக்கு தெரியும் அந்த இன்றைக்கு சபைக்கு தேவையான வரம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் பகுத்தறிகின்ற வரம் அப்படி இல்லைன்னா நீங்களான வஞ்சிக்கப்படுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது கடைசி நாட்களில் கத்தடைய ஊழியக்காரன் கத்தருடைய ராஜ்யம் கத்தியை எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க ஆனால் அவர்கள் வேறு உபதேசத்தை கொண்டு ஒரு ஆளாக இருப்பான் பார்த்தவுடனே ஒருத்தனை கண்டுபிடிக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் அப்படியே கத்தை பேவுக்கு கொடுத்தார் அடுத்தது ஐந்தாவது காட்டுகிறேன் அப்போ ஐந்தாம் அடிக்காலம் பதினைந்தாம் வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போகிறார் அவர் நிழல் பட்டு ஒரு காலகட்டத்தில் அசுதா பிடித்தவன் என்ன செய்ய முடியல சொரத்த முடியாத ஆளு ஆனால் இப்போ அபிஷேகத்தை கத்தை திறப்படுத்தும் போது என்ன ஆகுது பவர்ஃபுல் முன்னாடி பவர்லெஸ் இப்போ யார் அவர் அவருடைய நிழல் இயேசு கூட நிலப்பட்டதை பைபிள் இல்லை ஆனால் அவரை காட்டிலும் மகத்துவமான வல்லமையை கத்தை ஸ்திரப்படுத்தும் போது அவனுக்கு வருந்து பாருங்களேன் ஆறாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன் தரிசனம் அடுவரைக்கும் அவர் வாழ்க்கையில் தரிசனம் இல்லை ஆனால் இரண்டாம் அப்புறம் பத்தாம் அடிகாலம் பத்தாம் வசனம் வானம் திறக்கிறது அவர் அடுவரைக்கும் ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப கத்த சொல்லுகிறார் எங்க போகணும் முழு உலகத்துக்கும் போக வேண்டும் எல்லா பறவைகள் எல்லா விலங்குகள் எல்லாம் கதை கற்று பண்ண யூனிவர்சல் மினிஸ்ட்ரி அது உலகளாவிய ஒரு ஊழியத்தை கத்த தரிசனமாய் கொடுக்கிறார் ஏழாவது ஆகுவண்டை சுட்டி காட்டுகிறேன் நம்பிக்கை ஹோப் மிகச்சிறந்தது கத்தவர்களை சிறப்படுத்தும் போது அவருக்கு நம்பி அவர் நம்பிக்கை வருகிறது அப்போ சொல்ல பனிரெண்டாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா பரிசுத்த பேதுவை அடுத்த நாள் அவருடைய சிறைச்சேதம் பண்ணணும் சிறைச்சாலையில் அவர் இருக்கிறாரு வேடன் சொல்லுகிறது பனிரெண்டு ஆறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நான்கு போர் சேவக நடுவில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு போர் வீரர்கள் பட்டயத்தை வச்சு நிற்கிறான் நடுவில் தூங்கிட்டு இருக்கிறார் இவர் எப்படிப்பட்டவர் இயேசுவை பிடித்து இயேசுவை கொண்டு போகும்போது ராத்திரெல்லாம் தூங்கலை எங்கே ஓடுறாரு அங்கே ஓடுறாரு பின்னாடி ஓடுறாரு தூரத்தை பின்பற்றாரு என்னவோ பண்ணியே என் ஆண்டவரை கொல்ல போகிறாங்க ஐயா சரிப்பா இயேசுவை கொள்வதுக்கே நீங்கள் இந்த பாடுப்பட்டீங்களே நாளைக்கு உங்கள் தலை உருளை போகணும் எப்படி தூங்குனீங்க அதான்டா விசேஷம் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு நீ இப்போ வாலிபனாக இருக்கிற நீ என்ன பண்ணுவ உன் அறையை கட்டி கொண்டு நீயே நடப்ப ஒரு நாள் வரும் நீ உன் கைகளை நீட்டிக்கொண்டு இருப்பாய் மற்றவங்க அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல கொண்டு போவாங்க இன்ன விதமான மரணத்தினால் நீ மகிமைப்படுத்த போகிறேன்னு கற்று சொல்லிட்டாரு பரிசுத்த பேதர்வுக்கு எது புரிஞ்சுதோ புரியலை ஒன்று மாத்திரம் புரிஞ்சுது சின்ன வயசில் மண்டையை போட மாட்டோம் இடுப்பு கட்ட முடியாத அளவுக்கு கிழவனான பிறகு தான் அடுத்தவன் இடுப்பை கட்டுற அளவுக்கு கத்தனை வைத்திருப்பார் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களேன் ஏசு பிடித்த பொருள் கூட தூங்காத மனுஷன் நாளைக்கு இவர் கழுத்தை வெட்ட போகிறாங்க நிம்மதியாக தூங்குறாரு நாலு போர்த்தகனாலும் சுற்றி நிற்கிறான் எப்படிங்க தூங்குறீங்க அடுவா மே பி எ நாய் பட் ஐ எ ஐஎம் சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் வெட்டிமானத்தன் நினைவை தருவேன் நாளை கழிச்சு தருவேன் இல்லை இன்றைக்கே தருவேன் அப்படியானால் அந்த பரிசுத்த பேர் யாரே பயந்து நடுங்குகிறவர் ஆனால் இப்ப எப்படி தூங்குறா தெரியுங்களா யாரும் என்னை தொட முடியாது நான் எனக்கு வாக்குத்த எப்படிப்பட்ட மகிமை நம்பிக்கை பாருங்களேன் கண்ணில் மூடலாமா கண்களை மூடலாமா கண்களை மூடலாமான்னு கேட்டேன் ஆமாம் சொல்லுங்கள் இல்லைனா வேணான்னு சொல்லுங்க ஆமாவா சரிதான் ரைட்டா இந்த கண்களை மூடுங்கன்னு சொன்னது யாருக்குன்னா இது வரைக்கும் கண்ணை திறந்துருந்தவங்களுக்கு தான் ஏற்கனவே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே கண்ணி பண்ணுங்க அவசரப்பட்டு முடிச்சிடாதீங்க சரியா இப்போ ஃபாஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணி முடிப்பாங்க தெரியுங்களா அப்போது சொல்லுவாங்க ஏன் நாற்று மாவையும் பாங்க மறக்காமல் கண்டினியூட்டி பெசகாமல் கத்த சோதனை ஜாயின் பண்ணிங்க சரியா கண்ணில் மூடலாமா கண்ணை மூடுவோம் மற்ற இருபத்தொண்டாம் வரிகாட்டில் நான் சொன்னேன் முதல்ல ஒருவனுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவன் கீழ்படியாதவன் ஒருவன் கீழ்படிந்தவன் போல மேல் தோற்றம் ஆனால் நிகழ்ச்சி அப்படியே திரும்புகிறது கீழ்ப்படியாதவன் கீழ்படுகிறான் கீழ்ப்படிந்தவன் கீழ்படியவர்கள போகிறான் இயேசு கேட்கிறார் இவங்க ரெண்டு பேரில் யார் தகப்பனுக்கு கீழ்படுகிறவன் அவங்க சொன்னாங்க அந்த முடியாது முடியாது என்று முடியும்னு சொன்னானே அவன் தான் ஏ சதற்கு ஆமாவும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை அதுக்கு அர்த்தம் என்ன ரெண்டு பேருமே அன்ஸ்டேபிள் தான் ஒருவன் முதல்ல முடிவை மாத்திரான் அடுத்தவன் முதல் முடிவை மாத்திரம் பாருங்களேன் ரெண்டு பேருமே ஸ்டேபிள் இல்லை ரெண்டு பேருமே அன்ஸ்டேபிள் அன்புக்குரியவர்களே ஆதிக்குரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஸ்டேபிள் போல தோன்றுகிறார்கள் பட் தே ஆர் அன்ஸ்டேபிள் ஒரு சில அன்ஸ்டேபிள் போல நம்ம பார்வைக்கு தெரியும் தே மே பி ஸ்டேபிள் அவன் உறுதியானவனாக இருப்பான் நாமோட வெளி ஆக்ஷனை வச்சு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் எங்கே போகுது ஹலோ நாம் தேடுறமான்னு முதல்ல பார்ப்போம் அன்று ஒரு நான் சொன்னேன் ஏன் நம்மால் எனக்கு அந்த ஸ்திரத்தன்மை உள்ளவனாக இருக்க முடியல நான்கு காரணங்களை சொன்னேன் அந்த அமர்சியா ராஜாவை பற்றி உங்களோட பேசினேன் பரிசுத்த பேதவனுடைய அன்ஸ்டெபிலிட்டி அவங்களை சுற்றி காட்டினேன் அது ஸ்பிரிட் பர்சனாலிட்டி ஒரு பக்கத்தில் பலவான் ஒரு பக்கத்தில் பலவீனன் ரெண்டு ஒரே மாதிரி ஒன்றா ஒருத்தருக்குள்ளே இருக்குது பாருங்களேன் தே ஆர் அன்ஸ்டேபிள் சில நேரங்களில் ஸ்டேபிள் அநேக நேரத்தில் அன்ஸ்டேபிள் ஆனால் கத்தருடைய அபிஷேகம் வரும்போது அந்த பெண்டிகாஸ் ஃபுல்லி கம் என்றைக்கு ஆவியின் நிறைவு முழுமையாக வந்ததோ அன்றைக்கு முயல் போல் அடங்கி கிடந்தவர்கள் சிங்கங்களை போல் சீறி வெளியே வராங்க பாருங்களேன் ஏன் கத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் நம்மையும் ஸ்திரப்படுத்த வல்லவர் கத்தை நோக்கி பார்ப்போம் நாம் ஜபிப்போம் எனக்கு கண்பான பிள்ளையே பிள்ளையை ராத்திரவில் கொஞ்சம் திரும்ப யோசித்து பாருங்கள் ஆமை ஸ்டேபிள் ஸ்டேபிள் இல்லாவிட்டால் கலங்கி விட வேண்டாம் நம்மை பலப்படுத்துகின்ற ஆவியானவரை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் கத்தை நோக்கிப்பார்